ஐபிஎல் 2022 ஆண்டின் அட்டவணை வெளியானது. முதல் போட்டி யார் யாருக்கு தெரியுமா? கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் 2022 ஆண்டிற்கான அட்டவணையை பிசிசிஐ இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி தொடங்கி வரும் மே 29ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறுகிறது. மொத்தமாக 65 நாட்கள் நீடிக்கும் என்றும் இந்த தொடரில் மொத்தம் 70 போட்டிகள் நடைபெற உள்ளது. போட்டிகள் 7:30 மணிக்கு தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் ஆட்டத்தில் கடந்த முறை இறுதிப் போட்டியில் மோதிய சென்னை மற்றும் கேகேஆர் அணிகள் வரும் 26ஆம் தேதி வான்கேடா மைதானத்தில் மோதுகிறது. அதன் பிறகு சென்னை அணியானது தனது 2வது ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி என்று லக்னோ அணியுடன் மோதுகிறது. 3வது ஆட்டத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி பஞ்சாப் அணியுடனும், 4வது லீக் ஆட்டத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஹைதராபாத் அணியுடனும் சென்னை அணியானது பல பரீட்சை நடத்துகிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி சென்னை அணியானது தனது 5வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியுடன் மோதுகிறது. அதன் பிறகு வரும் 17ஆம் தேதி என்று சென்னை அணியானது குஜராத் அணியுடன் மோதுகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மும்பையுடன் சென்னை மோதும் ஆட்டமானது வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன் பின்னர் வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி சென்னை அணியானது தனது 8வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியுடன் பல பரீட்சை நடத்துகிறது. அதன் பிறகு மே 1ஆம் தேதி அன்று சென்னை அணியானது தனது 9வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியுடன் மோதுகிறது. மே 4ஆம் தேதி அன்று சென்னை அணியானது தனது 10வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியுடன் விளையாடுகிறது. சென்னை அணியானது தனது 11வது லீக் ஆட்டத்தில் டெல்லி அணியை மே 8ஆம் தேதி எதிர்கொள்கிறது. அதன் பிறகு சென்னை அணியானது தனது 12வது லீக் ஆட்டம் மே 12ஆம் தேதி மும்பை அணியுடன் விளையாடுகிறது. அதன் பின்னர் மே 15ஆம் தேதி அன்று சென்னை அணி குஜராத் அணியுடன் மோதுகிறது. அதன் பின்னர் இறுதியாக சென்னை அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் மே 20ஆம் தேதி என்று ராஜஸ்தான் அணியுடன் மோதுகிறது. மே 23ஆம் தேதி முதல் பிளே ஆஃப் சுற்றும், இறுதிப் போட்டி 29ஆம் தேதியும் நடைபெறும். மேலும் முதல் போட்டியானது நாம் ஏற்கனவே கூறியது போல சிஎஸ்கேவிற்கும் கேகேஆர் அணிக்கும் தான் நடைபெற உள்ளது. இதனால் கேகேஆர் அணியில் இந்த முறை புதிய கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் என்பதால் இந்த போட்டியின் மீது அதிக எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் மும்பை அணியானது 5 கோப்பைகளை வாங்கியிருந்தாலும் கூட ஐபிஎல்லில் முதல் போட்டி என்பது அதிக முறை சிஎஸ்கே அணியுடன் தான் ஐபிஎல் நிர்வாகம் தொடங்குகிறது என்பதை சிஎஸ்கே ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.